वेलकम टू नेतोस न्यूट्रिशियस किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஒரு மஷ்ரூம் மசாலா கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னங்கறதை இப்ப பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மஷ்ரூம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க ஒரு கொஞ்சம் பெரிய பீஸ் போல நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோ மஷ்ரூம் ஒரு கப் அண்ட் ஃபைனா chop பண்ண ஆனியன்ஸ் வேணும் சோ நல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் நல்ல ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அதே மாதிரி ஒரு நாலு சின்ன தக்காளி எடுத்து நான் தக்காளி பியூரி எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா நல்ல ஃபைனா கட் பண்ண garlic பூண்டு வேணும் அண்ட் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்காக நம்மளுக்கு oil அது கூட வந்து சீரகம் அண்ட் பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அண்ட் red chili powder ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அண்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் டர்மரிக் வந்து தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும் அண்ட் ஃபைனலா வந்து நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஃப்ளேவர் ரெஸ்டாரன்ட் டச் வரதுக்கு ஒரு கசகசா அண்ட் காஷ்யூ நட் நம்மளோட முந்திரி பருப்பு ஒரு 2-3 பருப்பு எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பாப்பி சீட்ஸ் வந்து கூட போட்டு நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ இவ்வளவுதான் நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா கறி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட pan ரெடியா இருக்கு அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் oil ஆட் பண்றேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கணும் சோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகும் போது நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்க சீரகம் 1 டீஸ்பூன் கொஞ்சமா பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சோ அத ஆட் பண்ணிக்கலாம் சோ அது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும் போது நம்ம ஃபைனா chop பண்ணி வச்சிருக்க garlic பூண்டு ஆட் பண்ணப் போறோம் சோ இந்த பூண்டு ஆட் பண்ணி நீங்க நல்லா ஃபைனா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம் சோ பூண்டு வந்து நீங்க பேஸ்டாவும் அரைச்சு போடலாம் பட் இந்த மாதிரி நீங்க பீசஸா போடும்போது அதோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த பூண்டு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இந்த எண்ணெயில வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணனும் சோ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் சோ நீங்க ஒரு சிம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா நீங்க வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம டொமேட்டோ பியூரி டொமேட்டோ வந்து அரைச்சு வச்சிருக்கோம் நான் வந்து ஒரு நாலு சின்ன பழமா இருந்ததனால நாலு பழம் எடுத்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் சோ இத ஆட் பண்ணிக்கலாம் சோ இத ஆட் பண்ணி நம்ம நல்லா இது கூட mix பண்ணனும் சோ இந்த தக்காளியோட ரா फ्लेவர் போற வரைக்கும் இது நல்லா நம்மளுக்கு வந்து கொதிக்கணும் சோ இதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணப் போறோம் சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் அந்த ஒரு டச் உங்களுக்கு கொடுக்கும் சோ எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு கொதிக்கணும் சோ இந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இத நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் சோ இப்போ இது நல்லா கொதிக்குது இந்த டைம்ல வந்து நம்ம கிரீன் chili ஆட் பண்ணிக்கலாம் சோ இது கூட அப்படியே நல்லா உங்களுக்கு ஷார்ட் ஆயிடும் சோ இப்போவே வந்து நம்ம chili பவுடருமே ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ chili பவுடர் red chili பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன் அண்ட் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சோ இப்போ இது எல்லாமே நல்லா blend ஆயி உங்களுக்கு வந்து இது ஒரு லைட்டா ஒரு கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணி குக்க பண்ணி எடுக்க போறோம்
So, if you are watching, our masala is nice blend. So, in this stage, we are going to cut the mushrooms. Add it too. So, add it. Add it. Mix it. We are going to add a little bit of water and boil it. So, now we have to add the mushroom. So, mushroom and all the cover and cook. So, we have to cook for 5 to 10 minutes. We have to cook the mushroom. So, now we have to cook the mushroom soft. So, the gravy will blend the masala. We have to cook the restaurant style mushroom masala curry ready. So, our main ingredient is our cashew nut. We have 2-3 teaspoon of gasakasa, poppy seeds powder. So, we will put this in the pot. So, mix this well. If we have a little bit of restaurant style mushroom masala curry ready. So, we will put this serving bowl. So, we will put this in the pot. So, சுவையான டேஸ்டான நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. So, definitely நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. And thank you so much for watching.